கிளியரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸ்மே ஒவ்வொரு லெட்டர்ஸ்மே உங்களுக்கு அது ரொம்ப கிளியரா தெரியும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அவங்க குடுக்கறதே நாங்க குடுக்கறோம் அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்றதுக்காக தான். சோ அந்த ஒரு விஷயம் இது கிளியரா இருக்கும். சோ இது வந்து ஒன் டேலயே நாங்க கிளியர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ரெடி பண்ணி கொடுத்து மேரேஜ் வெல்கம் டைம் லாஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்டான கண்ணை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்துருக்கிறோம். ஸோ இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, அதுக்கு எந்த எத்தனை வகையான பேப்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது போக பார்த்திங்கன்னா கம்மியாக உங்களுக்கு யூஸ் ஆகும் தெரியுங்களா, ஒவ்வொன்றுக்கும் யூஸ் ஆகும், நம்ம காருக்கு யூஸ் ஆகும், அது போக ரெஸ்டாரண்ட்டுக்கு யூஸ் ஆகும், ஹோட்டலுக்கு யூஸ் ஆகும், நிறைய யூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் பை பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து மேனுஃபேக்சர் காஸ்ட்டுக்கே நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே இந்த வீடியோ இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இப்படி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்படி இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட்டில் என்ட்ரி ஐட்டம். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சர் யூனிட்டுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம், எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். ப்ரோ நம்ம வீடியோ மேக் பண்ண வந்திருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ டிஷ்யூ பேப்பர்னால் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, வேறு ஏதாவது நிறைய யூஸ் இருக்கா டிஷ்யூ பேப்பரில், அந்த யூசேஜ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஸோ வெயிட் பண்ணிக்க மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய இடத்துல டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ டிஷ்யூ பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக மூணு டைப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட், இன்னொன்று செமி சாஃப்ட். அதுலேயும் மூணு வகை இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மூணுமே நம்ம இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். மூணுமே இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ரீசைக்கிள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸில் ஸோ எங்கே பார்த்தனால ஹேண்ட் நம்ம ட்ரை பண்ண யூஸ் பண்ணுவோம், அதை வந்து ரீசைக்கிள். எஸ் ரீசைக்கிள். ஓகே ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சலூன், ஸ்பா அங்கெல்லாம் போனீங்கன்னா பியூட்டி பார்லர் போனீங்கன்னா ஸ்கின் ஃபேஸ் ஸ்கின் ஸோ நிறைய பேருக்கு அலர்ஜிஸ் இருக்கும். ஸோ அதனால சாஃப்ட் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது, சாஃப்ட் ரீசைக்கிளபிள் கிடையாது. ஒன் இயர் வந்துடும். ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட். செமி சாஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி செமி சாஃப்ட் யூஸ் பண்ணால் டாய்லெட்ஸ், ஸோ டாய்லெட்ஸில் ஸோ ஹேண்ட் அங்கே இது பண்ணுறதுக்கு ஸோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம உங்ககிட்ட வந்து யார் யாரெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதிகபட்சமாக? ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 75% பீப்புள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ். நம்ம என்ன நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தான் எல்லாமே பண்ணுறோம். ஏ டு இஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். இங்கே ஓகே எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம்ன்றது ரெஸ்டாரண்ட்ஸ்க்காக, பேக்கேஜிங் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணி தரோம். ஸோ ஓகே இவ்வளோ டீடைல்ஸ் சொன்னீங்க, எனக்கு வந்து இதில் என்ன ப்ராசஸ் நடக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஸோ டிஷ்யூ பேப்பர் எப்படி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றத கிளியராக சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாபின். பாபின் ஓகே. இது பேர் வந்து பாபின் இல்லைங்களா? பாபின் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் பூனேலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். பூனேலேருந்து வருதா? யா. ஸோ இது வந்து நாங்கள் ஒவ்வொரு தடவையுமே கஸ்டமருக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பூனேலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுவோம். இப்போ உங்கள்கிட்ட சைஸ் மட்டும் இந்த சைஸ் தான் வருமா இல்லை பாபின் சைஸ் வந்து பெருசும் ஆகுமா? பாபின் சைஸ் டிஃபர் ஆகும் ஓகேங்களா. ஆனால் பட் இது இது மேட்டர் கிடையாது, ஏன்னா ஒவ்வொரு டிஷ்யூ பார்த்தீங்கன்னா கை அளவுக்கு இருக்கும், இன்னொரு டிஷ்யூ பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், டவல் மாடலாக இருக்கும். ஸோ அதனால தான் கேட்குறேன் நான். ஸோ ரா மெட்டீரியல் என்ன சைஸ்ன்றது முக்கியம் இல்லை, நம்ம அங்கே அதோட டிஷ்யூ பேப்பர் சைஸை மிஷின் கூட தான் கட் பண்ணுவோம். ஸோ அங்கே ஃபோல்டிங்கில் தான் டிஷ்யூ பேப்பர் சைஸ் வேரி ஆகும். ஓகே ஓகே. ஸோ பாபின் மேட்டர் கிடையாது ஓகேங்களா. ஸோ டிஷ்யூ பேப்பரோட சைஸ் கட் பண்ணுறது தான் அந்த சைஸ் மாறும், ஃபோல்டிங்ஸ் அண்ட் கட்டிங்ஸில் தான் அங்கே நம்ம சைஸ் வேரி ஆகும். ரைட் 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 ரைட். நெக்ஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் வரும். எஸ் இது கம்ப்ளீட் ப்ளைனாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை இங்கே பாபி நம்ம செட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஓகே இங்கே மூவ் ஆகுது ஓகேங்களா. ஓகே இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். யா ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும், கலர்ஸ் தெரியுது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இப்போ இருக்கா. ஸோ இது இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட லோகோ. ஓகே இந்த லோகோ தான் அங்கே வருது, பிரிண்ட் ஆகுது. எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்க. ஓகே இந்த டை எதுங்க, ரப்பருங்களா? இல்லை இல்லை, இது வந்து நைலான் டை.
ஓகே ஓகேங்களா. ஸோ நைலான் டையை தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. எதுக்காக அப்படின்னா இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதாவது நம்மளுடைய லோகோஸ் நம்ம வச்சுக்கலாம் எஸ் கஸ்டமைஸ் பண்ணி. இப்போ ஒரு கஸ்டமர் எங்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அவங்களோட லோகோஸை நைலான் டையில் நாங்கள் கன்வெர்ட் பண்ணிப்போம். ஓ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ப்ரொடக்ஷன் இங்கே நடத்தும். ஸோ இந்த கலர்லாம் நம்ம எப்படி சொல்கிறது ஒரு நம்ம கையில் ஒட்டாதா கலர் இல்லை அதனால தான் கலர்ஸ் வேரி ஆகும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ரெட் கலர் கேட்பாங்க ஒருத்தங்க பிளாக் கலர் கேட்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் பேஸ்ட் இங்க் யூஸ் பண்ணுறோம். வாட்டர் பேஸ்ட் இங்க் இது சூப்பர். வாட்டர் பேஸ்ட் இங்க்னா என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ நம்ம டிஷ்யூ பேப்பரில் வரது எல்லாமே இது கெமிக்கல்ஸ் தான் நினைப்பாங்க ஓகேங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அலர்ஜிக்காக இருக்கும். ஸோ வாட்டர் பேஸ்ட் இங்க் இங்க் எதுக்காக நான் யூஸ் பண்ணோம்னா கையில் லைக் ஸ்டிக் ஆகாது. ஓ ஸோ ஓகே. டிஷ்யூ பேப்பரில் ஒன்ஸ் அது ஸ்ப்ரெட்டும் ஆகாது. ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து கிளஸ்டராக தெரியாது அந்த லோகோ. ஸோ நம்ம வாட்டர் பேஸ்ட் இங்க் யூஸ் பண்ணால் தான் கிளியராக அவங்களோட லோகோ என்னவோ. ஸோ அவங்க எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் லோகோ வந்து கம்பெனி எப்படி வேணால் டிசைன் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ அவங்க எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாலும் அது கிளியராக பிரிண்ட் ஆகும். ஓ இப்போ கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ் கண்டிப்பாக. ரைட் ஓகே நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்க இல்லையா முன்னாடி என்கிட்ட. ஸோ எப்படி இப்போ சைஸ் வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இந்த ஃபோல்டிங்ஸ்னால தான் வேரி ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஸோ கிளியராக பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே நான் பாபின் காட்டும்போது சாஃப்டாக இருக்கு இல்லையா. ஸோ கிளியராக சாஃப்டாக இருக்கு. பட் ப்ரொடக்ஷன் ஆகி இங்கே வரும்போது ஸோ எல்லாத்துலேயுமே அந்த டாட்ஸ் இருக்கு. எதுக்காக இந்த டாட்ஸ்? ஸோ இப்போ நீங்களே ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வெளியே போகணும் ஓகேங்களா. சாஃப்டாக இருக்கும் போது கண்டிப்பாக அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது அந்த டிஷ்யூ பேப்பர். ஓ ஸோ இந்த டாட்ஸ் மூலியமாக தான் வாட்டர் வந்து கிளியராக அப்சர்வ் ஆகும். ஓ இப்போ டிஷ்யூ பேப்பரில் வர டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அது அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான். ஃபஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணால் உங்களுக்கு கை வெட்டாயும் கிளியராக நீங்கள் த்ரோ பண்ணிடலாம். நான் டிசைன்க்காக தான் நினச்சேங்க. கண்ணி பேப்பர்னால் அப்படி தான் வரும்னு நினச்சேன் நான். இல்லை 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 டிசைன்ஸ்க்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பட் மேஜரான பர்பஸ் இந்த ஒரு ரீசன் தான். ஓகே இது பேர் என்னங்க? இதுதான் வந்து டாட்ஸ் உருவாக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் அந்த டாட்ஸ்க்கான மெயின் ரீசன் ஓகேங்களா. ஸோ நான் ஒரு கிளியரான எக்ஸாம்பிளே சொல்கிறேன். இப்போ நிறைய சின்ன சின்ன ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ கை வந்து ஹோட்டல்ஸ் யா சின்ன ஹோட்டல்ஸ் எங்கே டீ ஷாப்ஸ் எங்கே இருந்தாலுமே சரி அந்த சின்ன நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. ஓகே அதில் நீங்கள் கையை லைக் நீங்கள் துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் இங்க்கு ஸோ தேவையில்லாத கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அது கெமிக்கல் தானே அப்போது? ஆமாம் அதனால தான் நம்ம வாட்டர் பேஸ்ட் இங்க் யூஸ் பண்ணுறோம். ரைட் ரைட் ஓகேங்களா. ஸோ இந்த எம்போசிங் டை மூலியமாக பிரிண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு அந்த டாட்ஸ் வந்து உங்களோட கையில் இருக்க வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே ஈஸியாக அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகும் எஸ் சூப்பர். இதே நம்ம இங்கிலீஷ் பேப்பர் வச்சோம்னா ஒட்டாது? எஸ் இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக கடையில் யூஸ் பண்ண மாட்டாங்க. குவாலிட்டி இருக்கிறதுனால தான் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க கடையிலாம். டீ ஷாப்ஸில் கண்டிப்பாக கிடைக்காது. சூப்பர் சூப்பர். சும்மா ஒரு இது தான் கேட்டேன். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஃபோல்டிங்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே ஃபோல்டிங்ஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த சைஸ் வேரியன்ட் கிடைக்கும். ஓகே ஓகேங்களா. சைஸ் வேரியன்ட் ஆனாலே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்ஸ் மூலியமாக டிஷ்யூ பேப்பர் என்ன சைஸ் கட் ஆக போகுதுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் தான் கட்டிங்கே வருது. எஸ் ரைட். ஸோ இங்கே தான் உங்கள் டிஷ்யூ பேப்பரோட சைஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கையில் சின்னதாக இருக்குமா இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்குமா. ஓகே ஸோ இங்கே தான் அந்த பேஸ் கட்டிங்கே வருது. சூப்பர். ஸோ கட் ஆகி ஸ்பிட் ஆகி அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்கே நடந்துடும். ரைட் ப்ரோ. இப்போ வந்து இதான் இங்கே தான் இங்கே வந்தால் கட்டிங் ஆகுது இல்லைங்களா? ஓகே இது வந்து சைஸ் பிரிஞ்சு வருது. எஸ் ஒன்று எடுத்து பார்க்கலாமா? கண்டிப்பாக. இதான் ஃபைனலாக டிஷ்யூ பேப்பர். எஸ் ஃபைனல் அவுட்புட் இதுதான். இதுதான் ஓகே. ஸோ உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த போர்ஸ் நீங்கள் முன்னாடி பாபின் பார்த்துருப்பீங்க. ஆமாம். அந்த பாபின் சாஃப்டாக இருந்தது. இப்போ உங்களுக்கு அந்த ரஃப்பாக இருக்கும். எஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த டிஷ்யூ பேப்பரில் ஹேண்ட் துடைக்கும் போது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அப்சர்வ் பண்ணும். சூப்பர். இப்போது பேக் பற்றி வந்துடுவோம். ஓகே ஒரு பேக்கு. ஓ இதான் வந்து நீங்கள் சொல்கிற லோகோ இல்லைங்களா? இங்கே பாருங்கள் எவ்வளோ லோகோ கொடுத்துருக்காங்க. இது ஒரு லோகோ. கிரில்லாண்டு கிரில்லாண்ட் கிராபோ தாய் பிரியாணி இது கென்ஷி கேஃபே. கென்ஷி கேஃபே சாய் ட்ரக்கு பரவாயில்ல. எல்லாமே இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஆமாம் அவங்க கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற லோகோவை இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சரி இப்போது ப்ரைஸிங் வந்துடுவோம். இந்த பேக் இங்கே வர வர நீங்கள் பேக் பண்ணுறேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த பேக் வந்து எவ்வளோ வருதுங்க? ஓகே ஒவ்வொரு பேக்லையும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெண்டு பேக்கெட்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 50 பீசஸ் கொண்ட ஒரு பேக்கெட். ஓகே இன்னொன்று வந்து 100 பீசஸ் கொண்ட ஒரு பேக். 100 பீசஸ் இருங்க. யா இங்கே. ஸோ இது வந்து 100 பீசஸ் கொண்ட பேக். இது 50 பீசஸ் ஓகே. இது 50 இது 100. யா ஸோ மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 10 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பேக் 10 ரூபா. யா மினிமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 10 ருபீஸ் தான் கிடைக்கும். ஓகே மேக்ஸிமம் 30 ருபீஸ் வரைக்கும். 30 ருபீஸ் கிடைக்கும். எதுக்காக 30 ருபீஸ் வரைக்கும் போகுது ப்ரோ? எதுக்காக 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா டிஃப்ரெண்ட் வருது இதில்? ஸோ நான் உங்ககிட்ட நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் டிஷ்யூ பேப்பர் 3 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேங்களா. ஒன்று ரீசைக்கிள் சொல்லியிருந்தேன், சாஃப்ட் சொல்லியிருந்தேன், செமி சாஃப்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ரீசைக்கிள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சீப் அண்ட் பெஸ்ட் ஓகேங்களா. நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க. ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லா இடத்துலையுமே ஹேண்ட் வாஷ் தான் நம்ம மேஜர் பர்பஸ். இப்போ இதெல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம். ஆமாம் இங்கே இருக்கிறது எல்லாமே. ஸோ ஒரு இது ரீசைக்கிள்.
ஆமாம் இது இது வந்து இது சாஃப்ட்டு இங்கே ரெண்டு இருக்குது சாஃப்ட்டு செமி சாஃப்ட்டு ஓகேங்களா இதுதான் ரீசைக்கிள் இதுலேருந்து எடுக்கும் இது ரீசைக்கிள் ரைட் இது ரீசைக்கிள் ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசைக்கிள் ஓகே ஓகேங்களா இதுலேயே லோகோ பிரிண்ட் ஆகி வந்துடும் ஸோ இது வந்து ஒன் டைம் பர்பஸ்க்கு தான் ஒன் டைம் ஸோ ஜஸ்ட் வைப் பண்ணி அவங்க த்ரோ பண்ணிடலாம் ஸோ இதுதான் 10 rupees பேக்கெட் அந்த இந்த 50 pieces உள்ள பேக்கெட் வந்து 10 rupees வித் லோகோ வித் லோகோ எஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ண லோகோட 10 rupees அவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸோட லோகோ இதில் கஸ்டமைஸ் ஆகி பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகே நெக்ஸ்ட் 20 rupees ஸோ 20 rupees பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் செமி சாஃப்ட் இந்த செமி சாஃப்ட் தான் வந்து 20 rupees இதுக்காக செமி சாஃப்ட் ஆமாங்க அதோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஏன் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் பட்டு பார்த்து ரைட்டு எஸ் ஓகேங்களா இதெல்லாம் டாய்லெட்ஸ்லாம் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ மல்டிபிள் பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க செமி சாஃப்ட் ரைட் ஸோ மேஜர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஓகேங்களா இதுதான் அந்த 30 rupees இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஹை குவாலிட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் ஓகே 5-star ஹோட்டல்ஸ் ஹால் சலூன் ஸ்பா அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஏன்னா பேஸ்ட்டில் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக பேஸ்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அலர்ஜிக் டைப் இருக்கும் ஸோ கெமிக்கல் லிங்க்லாம் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜிக் இருக்கும் ஸோ அதனால தான் இந்த சாஃப்ட் டைப்பை யூஸ் பண்ணுறாங்க சூப்பர் அதாவது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் 5-star பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க ரைட் இப்போ 30 rupees மேலே நம்மகிட்ட எதுவுமே கிடையாது 10-20 rupees 30 rupees அவ்வளோதான் அவ்வளோதான் ரேட்டுக்கு மேலே எதுவுமே கிடையாது ஓகே இப்போ உங்கள்கிட்ட நான் வந்து ஆர்டர் பண்ணி பை பண்ணுன்னா எவ்வளோ பீஸ் தருவீங்க மினிமம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் 50 pieces அண்ட் 100 pieces ரெண்டு வேரியன்ஸ் இருக்கு ஸோ 50 pieces வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு செட்டாக ஒரு பண்டிலாக இருக்கணும் அப்படின்னா ஒரு காட்டன் பாக்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 50 bundles இருக்கும் ஓகே ஓகேங்களா அதுவே 100 pieces இருக்குன்னா அது 25 bundles இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் அவ்வளோதான் நம்ம வாங்க முடியும் அது கம்மியால வாங்க முடியாது இல்லைங்களா அது கம்மியாக ஸோ எங்கனால அனுப்பிச்சுடுவீங்களா நீங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ண முடியும் பண்ணலாம் இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே கஸ்டமைஸ் லோகோவோட எஸ் அவங்களோட லோகோவை ஏன்னா அவங்க இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட்டாவோ அவங்க சென்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் அது ஒரு சாம்பிள் பிரிண்ட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுவோம் சூப்பர் சூப்பர் ஓகேங்களா அவங்க அது ஓகே ஸோ இப்போ நேரில் வந்து பார்க்கணும்னா நம்ம யூனிட் எங்கே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டில் மெயினாக லொக்கேட் ஆயிருக்கு செங்கல்பட்டு எஸ் ஓகே ஓகே ஸோ செங்கல்பட்டில் வந்துட்டு எக்கோ பிரிண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எங்கள் மேப்பில் பட்டாலுமே கூகுள் மேப்லேயும் எங்களால் இதை ரீச் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இவங்க வந்து டிஷ்யூ பேப்பர் பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நானும் தெரிஞ்சிட்டேன் ஓகேங்களா இப்போது இவங்க இது மட்டும் பண்ணலீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ஷாப்புக்கு தேவையான கேரி பேக் எஸ் இது எதில் ஆனது ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் ஓவன் பேக்ஸ் சொல்லுவாங்க நான் ஓவன்னா கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருக்கீங்களே ஓகே ஸோ நான் ஓவன் பேக்ஸ் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லைக் வெயிட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது கூட டேர் ஆகாது ஓகேங்களா கிளியர் கண்டிப்பாக கிளியாது ஓகேங்களா ஸோ வே 8 extra இப்போ ஒரு ஃபுட்டோட குவான்டிட்டி என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ண முடியாது ப்ரியாராகவே ஓகே ஸோ எந்த இப்போ ஒரு 3 பர்கர் வைக்கலாம் இல்லை 2 pizza வைக்கலாம் ஸோ அது பேக்கோட குவாலிட்டி இருக்கணும் ஸோ அந்த ரீசன்காக தான் நாங்கள் இந்த மாதிரியான ஒரு பேக்கை ப்ரொடியூஸ் பண்ணுறோமே சூப்பர் அது போக பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸ் கவர் யா பவுச் பவுச் ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஃபைவ் ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே இந்த போச்சு பார்க்க முடியும் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷவர்மா வாங்குற இடத்துல ஃப்ராங்கீஸ் வாங்குற இடத்துல நீங்கள் பார்சல் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் பண்ணி கொடுத்துருக்கீங்க இதுவும் பண்ணி தரும் இதில் வந்து என்ன வருதுனா இதுலேயுமே லோகோஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்கும் ஓ அவங்களோட லோகோ இப்போ ஃப்ராங்கி இருக்காங்கன்னா அவங்களோட லோகோஸ் ஜவர்மாஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஜவர்மாஸ்ன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஸோ அவங்களோட லோகோஸும் இதில் கஸ்டமைஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ணி கொடுக்கும் சூப்பர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பை எஸ் இது ஸோ எல்லா மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் மேண்டேட்ரியான ஒரு விஷயம் ஓகேங்களா எல்லா மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லையும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன அப்போ வந்து துணியில் இருந்துச்சுங்க காட்டன் துணியில் இருந்துச்சு இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் மாதிரி வந்துருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் அதுதான் அந்த குவாலிட்டி இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இதை வந்து இன்னும் லாங் டெஸ்க்கு பீப்புள் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா மஞ்சள் பையன் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்களோட மல்டிபிள் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் டிசைன்ஸுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி காட்டன்னால் அந்த டிசைன்ஸ் கிளியராக தெரியாது ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரியா கிளஸ்டராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுமே ஒவ்வொரு லெட்டர்ஸுமே உங்களுக்கு அது ரொம்ப கிளியராக தெரியும் சூப்பர் 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 ஸோ அவங்க கொடுக்குறதே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தான் ஸோ அந்த ஒரு விஷயம் இது கிளியராக இருக்கும் ஸோ இது வந்து ஒன் டேலேயே நாங்கள் கிளியர் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெடி பண்ணி கொடுத்து ஸோ மேரேஜ் இப்போ முன்னாடி அந்த பிரிண்டிங் எஸ் இந்த பிரிண்டிங்கை நாங்கள் ஒன் டேலேயே டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் வந்தால் கூட நம்ம ரெடி பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போயிடலாம் சூப்பர் இதெல்லாமே நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க எஸ் இப்போ ஆர்டர்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் பண்ணி தருவீங்க இல்லையா கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் நீங்கள் நேரில் வரணும்னா ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துட்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுங்க மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்